கைவிழியுடன் திருமணம் நடந்ததே தெரியல அப்படின்னா இவங்க எந்த உலகத்துல இருந்தாங்க? இதுலதான் நம்மளுக்கு விஜயலட்சுமி அவர்கள் மீதும் ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா 2023 பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பெரிய பரபரப்பை உண்டாக்குனாங்க. அப்புறம் மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. 2011 வந்து சீமான் வந்து அதிமுக கட்டப்பஞ்சாயத்து பண்றாங்க. அப்ப வந்து எழுதி கொடுக்குறாங்க, விஜயலட்சுமி எழுதி வாங்கிடுறாங்க, எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதி வாங்கிட்டு இதை பைசூல் பண்ணி விடுறாங்க அதிமுக. இப்படிதான் இருக்கு. இவர் 7 முறை கருசிதைவு பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலா சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு என்று ஒரு ரத்த பந்தம் அந்த குழந்தை எதுவும் இல்லை. அப்ப நீங்க பணத்துக்காக தான் இவங்களை வந்து மறுபடியும் இதுக்காக சொல்றீங்களா? இப்ப மார்ச் மாசத்துல இருந்து மாதம் 50,000 வந்துகிட்டு இருந்தது. 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2.5 வருஷம் ஆக போகுது. இப்ப வந்துட்டு திமுக மீது பெரும் நம்பிக்கை இருக்கு. இந்த 2 வருஷம் இல்லாதது திடீர்னு ஏன்னு தான் கேக்குறாங்க. திருமணத்தின் பொழுது இவரு மாங்கல்யம், அதாவது தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற ரெண்டு காரணம் சொல்றாரு. அதுல நம்ம குறிப்பா பாக்குறது பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறாரு. ஆனா பின் காலத்துல பாத்தீங்கன்னா பெரியார எவ்வளவு இழிவுபடுத்தி பேசணுமோ அவ்வளவு இழிவுபடுத்துறாரு. நாங்க வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? சாத்தான் என்று சொன்ன சிறுபான்மையினர் சேர்ந்த கிறிஸ்டியன் நான் வந்து தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. தனக்கு என்ன அப்படின்னா திருமணம் ஆகக்கூடாது, அது பதிவு ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல அவரு தெளிவாக இருப்பதன் காரணம் இந்த இரண்டத்தையும் சொல்றாரு. அந்த 3 நாட்களின் பொழுது கூட வந்து இவர் வந்து உடல் உறவு வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தியதாகவும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 முறை வந்து இவரு கருக்கலைப்பு செய்திருக்கிறாரு. அப்போ இவங்க வந்து வெல் எஜுகேட்டடா, இவர் வந்து இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் தலைவரா அப்படின்லாம் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு அவேர்னஸ் கூட இல்லாத ஒரு ஆளா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்கள் இவங்களை நம்பி போகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பெண், அவங்களுக்கு வந்து சுஹாசினி வச்செல்லாம் என்கேஜ்மெண்டே ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ இது பாத்தீங்கன்னா எத்தனை பெண்களை இவர் ஏமாத்தி இருக்கிறாரு? அதாவது விஜயலட்சுமி, தேன்மொழி, இப்ப வந்து கயல்விழி அப்படிங்கிறாங்க. சீமான் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவின் கைகூலியாக தான் நீங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து அந்த கூட்டணியை பிரிச்சிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வரேன். அப்ப காங்கிரஸ தோல்வியடை செய்யணும் அப்படிங்கறது யாருடைய அஜெண்டா? பாஜகவோட. அப்ப அது வந்து தெல்ல தெளிவாக நம்மளுக்கு தெரிய வருது. பாஜக காரங்களை வந்து நாம் தமிழர் தம்பிகள்லாம் எதுவும் கடுமையாக பேச மாட்டாங்க. திமுக ஆட்களை வந்து கடுமையாக பேசக்கூடும். அப்ப அவங்களுக்குள்ளாரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கட்சிக்குள்ளாரே சொல்லியிருக்காங்க, நான் அவங்க பேசுற மாதிரி பேசுவேன், அவங்கள மட்டும் பேசக்கூடாது நீங்க. வணக்கம், இது தமிழ் குரல். நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் மாணவரணி மாநில துணைச் செயலாளர் திருமதி வீரமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு ஒரு பரபரப்பான ஒரு பிரஸ் மீட்டை நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக திரு சீமானினுடைய அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க எப்படி இருந்தாங்க, எனக்கு சீமான் என்ன மாதிரியான துரோகங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பட்டியலிடுறாங்க. சீமான் மீது கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் என்னை பல விதங்களில் டார்ச்சர் பண்ணியிருக்காரு, பல டார்ச்சரை நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய காம்ப்ரமைஸ்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் பொதுவாக இந்த பிரஸ்மீட்டுக்கு அப்புறம் சமூக வலைதளங்கள் அதிகமாக பேசப்பட்டது என்னென்னா, இந்த பிரஸ்மீட்டுக்கு மிக முக்கியமான காரணம் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குது. சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை அழிப்பதற்கோ அல்லது அவரை களங்கம் செய்வதற்கோ பின்னாலிருந்து இயங்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது அந்த சக்தி வந்து டைரெக்டாக வந்து திமுக அல்லது திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேசுபொருள் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட்டு நம்ம நீங்கள் திமுக பற்றி சொன்னதுனால அதை பற்றி எடுத்துக்கலாம். திமுக இவர்களை வந்து சீமான் அவர்களை கையில் எடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை திமுகவுக்கு இல்லை. ஒருபோதும் வந்து சீமான் அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட திமுக அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு தான் போவாங்க எப்பயுமே. அந்த மாதிரியான நிலைப்பாடு தான் இருக்குது. இப்போ இவங்களை கையில் எடுத்து இதன் மூலமாக நம்ம ஆதாயம் தேட வேண்டும் அப்படிங்க, அப்படி ஒன்று இவங்க ஒன்று ஓட்டு வங்கியெல்லாம் வச்சிடல. ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் தான் சீமான்கிட்ட இருக்கும். அந்த இளைஞர்கள் ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய மெச்சூரிட்டி முதிர்ச்சி அடையும் அந்த காலகட்டத்தில் சீமான்கிட்ட இருந்து ஒடியாந்துருவாங்க. இது தொடர்ந்து அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய நாம் தமிழர்லேருந்து வந்த இளைஞர்கள் நல்ல பேச்சாளர்கள் மூலமாகவே உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வரும். அப்படியானது தான் இந்த நாம் தமிழர் அப்படிங்கிறது. நாம் தமிழரை வைத்து பி டீமாக
ஒரு அதிமுக பாஜக இவங்க செயல்படலாம். ஒரு வலுவான அரசியல் கட்சிங்கிறது திமுக. இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கலாம், திருச்சி மாநாட்டிலே ஆகட்டும், ராமநாதபுரம் மாநாட்டில் பிஎல்ஏ 2 கமிட்டி மெம்பர்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. அதில் இப்படி ஒரு 30,000 பேர் 40,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய பிஎல்ஏ 2 மாநாட்டுக்கே இப்படி இருக்கு அப்படின்னா, இவங்களை சீமான்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு வைங்களேன் திமுகவுக்கு. அப்படியான ஒரு நிலைப்பாடு தான் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ சீமான் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவின் கைக்கூலியாக தான், நீங்கள் வந்து காங்கிரஸில் இருந்து அந்த கூட்டணியை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வரேன் அப்படின்னு. அப்போ காங்கிரஸை தோல்வியடைய செய்யணும் அப்படிங்கிறது யாருடைய அஜெண்டா? பாஜகவோடது. அப்போ அது வந்து தெள்ள தெளிவாக நம்மளுக்கு தெரிய வருதுன்னு வைங்களேன். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள். விஜயலட்சுமி அவர்களுடையது 20 வருஷம் 15 ஆண்டுகள் வரலாறு எடுக்க வேண்டியதாக இருக்குது. 2007 வாழ்த்துக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் இவங்க இருவரும் சந்திக்கிறாங்க, அறிமுகமாகிறாங்க. இயக்குனராக சீமான் அவர்களும் நடிகையாக விஜயலட்சுமி அவர்களும் அறிமுகமாகிறாங்க. 2008 விஜயலட்சுமியின் அக்கா மற்றும் அவருடைய கணவருக்கு இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையில் இவர் வந்து ஏதோ காப்பாற்றுவதற்காக உள்ள வர ஒரு தருணம் அந்த இடம் அவங்க அபகரிக்கிறாங்க. விஜயலட்சுமியை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு இவர் அந்த இடத்த யூஸ் பண்ணுறார். அப்போ வந்துட்டு விஜயலட்சுமிகிட்ட எனக்கு யாரும் இல்லை, ஒரு ஈழப்பெண் அப்படிங்கிற ஒரு தகுதி மட்டும் உங்களுக்கு போதும், உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன், உங்களை வந்து திருமண செலவு எதுவும் கேட்க மாட்டேன். விஜயலட்சுமி ஈழப்பெண்ணா அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்புறம் வரதட்சணை கேட்க மாட்டேன், திருமண செலவு தேவையில்லை, நான் உங்களை வந்து உங்கள் அம்மாவுக்கு நான் மகனாக இருந்து பார்த்துக்குவேன் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுக்குறார். விஜயலட்சுமி வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எங்கள் அம்மாவும் அக்காவும் சம்மதித்தால் இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு எல்லாமே, அவங்க தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இவர் ஒரு போராட்டம், பெரும் மாவீரர் இல்லைங்களா, அந்த ஒரு பெரும் போராட்டத்தில் இவருக்கு வந்து வழக்கை சந்திக்கக்கூடிய விதத்தில் மதுரையில் இவர் 3-star ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். ஒரு இயக்குனராக அப்போ இருந்திருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு இன்னும் வந்து ரொம்ப லக்ஸூரியான பர்சன் ஆயிட்டார். ஆனால் கேட்டோம்னா வருமானத்துக்கே இல்லை, பிச்சை எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை போலவே இவரும் சொல்லுவார். அப்புறம் அந்த 2008 மதுரையில் வழக்கை சந்திப்பதற்காக இவர் தனிமையில் இருக்கும் பொழுது, எனக்கு என்னை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணான நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும், நான் இப்போ தனியாக இருக்கேன், யாரும் இல்லாத ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி அவர்களை மதுரைக்கு வரவழைக்கிறாங்க. இப்படி 4-5 முறை சென்னையிலேருந்து மதுரை போய் போய் சீமான் அவர்களை பார்த்துட்ருக்காங்க. அப்போ மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் திருமணம் ஏற்பாடு செய்வது போல பண்ணுறாங்க. யார்? சீமான் அவர்களுடைய நண்பர்களே. ஆனால் அந்த திருமணத்தின் பொழுது இவர் மாங்கல்யம், அதாவது தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிற ரெண்டு காரணம் சொல்கிறார். அதில் நம்ம குறிப்பாக பார்க்குறது பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறாரு. ஆனால் பின்காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாரை எவ்வளோ இழிவுபடுத்தி பேசணுமோ அவ்வளோ இழிவுபடுத்துகிறாரு. தனக்கு என்ன அப்படின்னா திருமணம் ஆகக்கூடாது, அது பதிவு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருப்பதன் காரணம் இந்த ரெண்டுத்தையும் சொல்கிறார். நான் வந்து பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறார். அதுவே சுயமரியாதை திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளலாம். இப்போ கூட உச்சநீதிமன்றம் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? சாத்தான் என்று சொன்ன சிறுபான்மையினர் சேர்ந்த கிறிஸ்டியன் நான் வந்து தாலி கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்படி தான் அவங்களுடைய அந்த இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய இடம் அங்கே தான் பெறுது. அதுக்கப்புறம் அங்கே மதுரையிலேயே வந்து பெரியோர்களின் ஆசீர்வாதப்படி நான் எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு விஜயலட்சுமி அவர்கள் சொல்கிறாங்க. இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்வது அப்படின்னே தெரியல. ஆனால் பொது பொதுவில் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் பொது, ஏன்னா தலைவர் பிரபாகரன் அவங்களுடைய தலைமையில் தான் திருமணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் வெளியில் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போது திருமணம் என்பது வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் அளவில் நடக்கும் வரை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னா சாந்தி முகூர்த்தம் மட்டும் பெரியோர்களால் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ரெண்டு பேர்த்து பேர்லேயும் இது வந்து ரொம்ப ஒரு ஐயப்பாடுதான் இருக்குது. விஜயலட்சுமி கிட்டேயும் இந்த மாதிரி பிரச்சனை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமி அவர்கள் சொல்கிறாங்க, வலு கட்டாயமாக
மாதம் அந்த 3 நாட்களின் பொழுது கூட வந்து இவர் வந்து உடல் உறவு வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தியதாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 முறை வந்து இவர் கருக்கலைப்பு செய்திருக்கிறார். அப்போ இவங்க வந்து வெல் எஜுகேட்டடா, இவர் வந்து இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் தலைவரா அப்படின்லாம், இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு அவேர்னஸ் கூட இல்லாத ஒரு ஆளாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்கள் இவங்களை நம்பி போகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம், இதெல்லாம் நம்ம அரசி ஆராய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம இதை பற்றி பேசக்கூடா, இது ஒன்றும் ஒரு பெரிய டாபிக் இல்லைன்னு நினைக்கலாம் சிலர், பட் இதையும் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் விளையாடும் ஒரு நபராக, அப்போ எவ்வளவு கொடூரமான ஒரு நபராக உள்ளுக்குள்ளே இருக்கார். வெளியில் வந்துட்டு ஆ ஊன்னு ஆவேசமாக பேசுறதுல என்ன இருக்கு இல்லைங்களா? இல்லை, இது இன்னொரு கேள்வி வருது என்னென்னா, இது ஃபைனலாக பார்க்கும்போது இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை தானே, இதை வந்து நீங்கள் இதை வச்சு சீமான் வந்து தவறான ஆள் அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளும் நம்ம வந்து போக் பண்ண போகிறது கிடையாது. இவர் என்ன சொல்கிறார், மற்றவங்களையெல்லாம் என்ன மாதிரியான விமர்சனங்கள் பண்ணுறார், தனிநபர் விமர்சனம் அப்படிங்கிறது இவர் தான் வைப்பார். அதன் தொடர்ச்சியாக தான் நாங்கள் இதை கேட்குறோம். நாங்கள் இவருடைய தனிநபர் இதில் போய் நாங்கள் மூக்கு நுழைக்க விரும்பலை, எங்களுக்கு அதை பற்றி அவசியமும் இல்லை. இருந்தாலும் இவருடைய இந்த ஒழுக்க நெறியில் இப்படி இருக்கக்கூடியவர் இவர் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டாக இருக்க முடியும்? இளைஞர்கள் வந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இயற்கை எப்படி இருக்கணும், இந்த மண்ணை நான் காப்பாற்றணும், இந்த இனத்தை காப்பாற்றணும், ஆனால் இனத்தை காப்பாற்றணும், மதத்தை வந்து இவருக்கு ஓட்டு போடாத மதத்தை இழிவுபடுத்துகிறார். ஆனால் பின்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான போக்கு இவருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. அதற்காக தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். மற்றபடி தனிநபர் தாக்குதல்ங்கிறது நம்மளுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. இப்படி வந்தவங்க மதுரைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, சென்னைக்கு இருவரும் சேர்ந்து தான் மறுபடியும் அந்த வழக்குக்கு அப்புறம் வந்து சேர்ந்துருக்காங்க. வேளச்சேரியில் இவங்க வீடு இருந்திருக்கு, அங்கே இவர் வந்துட்டு போக இருந்திருக்கிறாரு. இவருடைய நாம் தமிழர் அலுவலகத்துக்கு விஜயலட்சுமி அவர்கள் மதிய சாப்பாடு தயாரித்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கணவன் மனைவியாகவே இருந்திருக்காங்க. இடையில இன்னொரு பெண் வந்து இவங்களை தொடர்பு கொள்கிறாங்க. தொலைபேசியில் அழைப்பு கேட்டு அவங்க சொல்கிறாங்க, தேன்மொழி அப்படிங்கிற ஒரு பெண், அவங்களுக்கு வந்து சுகாசினி வச்செல்லாம் என்கேஜ்மெண்ட்டே ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது பார்த்திங்கன்னா எத்தனை பெண்களை இவர் ஏமாற்றியிருக்கிறாரு. அப்போ இவங்க அதாவது விஜயலட்சுமி, தேன்மொழி, இப்போ வந்து கயல்விழி அப்படிங்கிறாங்க, என்கேஜ்மெண்ட்டே தேன்மொழியோடு ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. இயக்குனர் சேரன் அவர்கள் இதுக்கு ஆமா அப்படிங்கிற ஒரு பதிலும் சொல்லியிருக்கிறாரு விஜயலட்சுமி அவர்களுக்கு. அப்போது மாலை மாற்றியது விஜயலட்சுமியோட, தேன்மொழியோட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குது, கயல்விழியோட திருமணம் ஆகிருக்கு. அப்போது எத்தனை, இது நம்மளுக்கு தெரிஞ்சது, அப்போ தெரியாதது இன்னும் எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. இத்தனை பெண்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நபர் இளைஞர்களுக்கு எப்படி முன் உதாரணமாக இருக்க முடியும்? அதை சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இவர் எப்படி பெருந்தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து கயல்விழி திருமணம் அப்படிங்கிறாங்க. கயல்விழி அவர்களது திருமணம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக நடந்தது. அது இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது என்னன்னா, விஜயலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரஸ் மீட்ல நடந்ததே தெரியாது, திருமணம் நடந்தது தெரியாது போன்றது அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்றாங்க. ஆனா ஒரு திருமணம் பாத்தீங்கன்னா ஒய்எம்சி கிரவுண்ட்ல தான் நடக்குது, அவ்வளவு பிரம்மாண்டமா, அவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் வராங்க, பத்திரிகை அடிக்கிறாங்க, போஸ்டர்ஸ் வருது, பேனர்ஸ் வருது. ஆனா அப்போலாம் குரல் கொடுக்காத விஜயலட்சுமி தற்பொழுது குரல் கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கைவிழியுடன் திருமணம் நடந்ததே தெரியல அப்படின்னா இவங்க எந்த உலகத்தில் இருந்தாங்க? இதில் தான் நம்மளுக்கு விஜயலட்சுமி அவர்கள் மீதும் ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா 2023 பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பெரிய பரபரப்பை உண்டாக்குனாங்க. அப்புறம் மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. மதுரை செல்வம் அப்படிங்கிறவர் இந்த சமரசத்துக்கு தூது போயிருக்கிறார். அவங்கள வந்து சென்னைக்குள்ளரையே வரவிடாமல் பண்ணி அங்கேயே இருந்து இவங்களை மனைவியாகவும் விஜயலட்சுமியை துணைவியாகவும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் 2011 பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் முக்கிய பிரமுகர் வந்து சீமான் வந்து அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறனால அவருக்கு சீமானுக்கு சப்போர்ட்டாக அதிமுக பெரிய நடவடிக்கைகள்லாம் இவர் மீது எதுவும் வழக்குகள்லாம் பெரிய அளவில் பதிவு பண்ணாமல் அவங்க சீமானை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க. அதிமுக வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு இவரை கண்டிப்பா. அது வந்து கயல்விழியின் அப்பாவெல்லாம் வந்ததா இல்ல அதற்கு முன்பாகவே அதிமுகவோட அவர் இணக்கமா இருந்ததால வந்ததா? கயல்விழிக்கு இப்பதான் அவங்க, ஆனா அதிமுகவுக்கு இணக்கமாக சீமான் இருந்ததுதான் ஃபர்ஸ்ட் காரணம். கயல்விழிங்கிறது இப்பதானே,
அதுக்கப்புறம் தானே, ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் தான். ஆனால் 2011 வந்து சீமான் வந்து அதிமுக கட்டப்பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அப்போ வந்து எழுதி கொடுக்குறாங்க, விஜயலட்சுமி எழுதி வாங்கிடுறாங்க, எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதி வாங்கிட்டு இதை பைசூல் பண்ணி விடுறாங்க அதிமுக. இப்படி தான் இருக்குது. அதன் இந்த 10 ஆண்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ மறுபடியும் இது கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது யாரும் அறியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது விஜயலட்சுமி அவர்கள் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா இத்தனை வருஷம் கம்முன்னு இருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் மார்ச் மாதம் பரபரப்பாக நான் சொல்ல போகிறேன், வழக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப அமைதியாயிடுறாங்க. மாதம் 50,000 ரூபா கொடுத்துட்டா போதும், அவங்களுக்கு தேவையானது என்ன, மனைவிங்கிற அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை என்ன சொல்ல வராங்க? ஏன்னா அவங்க அம்மா வந்து பேர பிள்ளைகளை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசையில் இருந்தாங்க. ஆனால் அதையும் விடாமல் இவர் 7 முறை கருசிதைவு பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்டலாக சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்று ஒரு இரத்த பந்தம் அந்த குழந்தை எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் பணத்துக்காக தான் இவங்களை வந்து மறுபடியும் இதுக்காக சொல்கிறீங்களா? இப்போ மார்ச் மாதத்துலேருந்து மாதம் 50,000 வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ ஏன் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனா எங்களுக்கு என்ன ஐயம் அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் வருது, இதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்க சேம் சைட் கோல் கூட பாஜக செய்யக்கூடிய விஷயம் இருக்கும். ஏன்னா முன்கூட்டியே 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்தியா கூட்டணி அமையும் பொழுதே சொன்னாங்க, பாஜக அவங்க சைடில் இருக்கிற தலைவர்களுக்கே ஏதாவது பண்ணிட்டு அதன் மூலமாக சிம்பத்தி ஓட்டு எமோஷ்னல் பிரச்சாரம்லாம் பண்ணக்கூடும் அப்படின்னாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது இவங்க கொண்டு வர போகிறாங்களா? இல்லை, இப்போ அவங்க பின்னாடி அவங்க கூடவே இருக்கிறது வீரலட்சுமி தான். அவங்க இப்போ தற்பொழுது திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து பேசுகிறாங்க, திமுகவுக்கு சார்ந்தவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க, குறிப்பாக சீமானுக்கு எதிரான அரசியலை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வீரலட்சுமி பக்கத்தில் இருக்கிறதால தான் விஜயலட்சுமி இந்த மாதிரியான செயலெலாம் ஈடுபடுறாங்க, வீரலட்சுமியினுடைய தூண்டுதலை தான் இது பண்ணப்படுது அப்படின்னு பேசுகிறாங்க. இது எப்படி பார்க்குறது? நம்ம பெண்ணுக்கு பெண் அவங்களுக்குள்ளார ஒரு கருத்துரையாடல் இருந்திருக்கலாம், அதன் வெளிப்பாடாக இப்போ மறுபடியும் வந்து திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு இப்போ யாரையுமே நம்ம ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட முடியாது. ஏன்னா இப்போ இந்த மே மாதத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவின் அந்த தேர்தல் நோக்கிய வியூகங்கள் தான் எடுத்துக்கிட்டு வருது. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தான், யாரையும் வந்து எளிதாக நம்மளுடைய ஆதரவாளர் திமுகவுக்கு ஆதரவாக இவங்க வராங்க அப்படின்னு நம்ம உள்ளே விட்டோம்னா இங்கேருந்து அவங்க ஸ்பையாக பாஜகவுக்கு வேலை செய்யக்கூடும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்கும். இப்போ இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடக்குது. தன்னுடைய அதிமுகவினுடைய அந்த பின்புலத்தை சீமான் பயன்படுத்திக்கிட்டாரா, அல்லது கயல்விழியின் அப்பா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த போன்ற கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் ஈடுபட்டிருப்பாரா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? இது ஆரம்ப கட்டத்திலேருந்தே நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சியே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினால் மற்றும் அதிமுகவினால் வளர்க்கப்பட்டது அப்படின்னு தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஏன் அப்படின்னா ஆரம்பத்துலேயே 2011 பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க, அம்மா அவர்களை வந்து ப்ரைஸ் பண்ணி தான், ஆமாம் ஈழ மலரும் ப்ரைஸ் பண்ணி பேசுவார், இப்படி இருந்தது. அப்போது அதிமுக தான் ஃபுல்லாக இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதன் பிறகு தான் கயல்விழியெலாம் வந்து சீனுக்கு வராங்க. மேபி அந்த அதிமுகவின் தொடர்ச்சி தான் வந்து கயல்விழி அவர்களும் இவங்களோட வந்திருப்பாங்க அப்படின் தான். அவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா காளிமுத்து அவர்கள், 2001 அவங்க வந்து சபாநாயகராக இருந்தவர், 2006 அவருக்கு தேர்தல் சீட்டெல்லாம் கொடுக்குறாங்க, உடல்நிலை காரணமாக அவர் தேர்தலில் நிற்கலை. அதன் பிறகு அவர் வந்து அதிமுகவின் அவைத்தலைவராக நியமிக்கப்பட்ட ஒரு உயரிய பொறுப்பில் இருந்தவர் தான் காளிமுத்து அவர்கள். அவர்களுடைய மகள் தான் வந்து கயல்விழி, 2 மகன் 2 மகள் அவருக்கு இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ப்ரைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல சிறந்த பேச்சாளராக இருந்தவர். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பெரும் மதிப்பும் மரியாதையும் இருக்குது. அதை தொடர்ந்து தான் வந்து இவங்க இப்போவும் வந்து கயல்விழி அவர்களை திருமணம் செய்த பிறகும் அதிமுக இவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்காங்க சீமான் மேலே. சீமானும் வந்து ஒரு 4 பேர்த்த திட்டுற மாதிரி மெயின் டார்கெட் திமுக, அதிமுகவையும் பாஜகவையும் திட்டுற மாதிரி அப்படி லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா கொடுக்குற மாதிரி. ஆமாம்,
மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்தி தானே பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து எங்களை அடித்தாலும் நீங்கள் அதில் ஊடகத்தில் பார்த்தீங்கனாலே தெரியும், சீமான் அவர்கள் பாஜகவை எதிர்த்து பேசினாங்க. பாஜகக்காரங்களை வந்து நாம் தமிழர் தம்பிகள்லாம் எதுவும் கடுமையாக பேச மாட்டாங்க, திமுக ஆட்களே வந்து கடுமையாக பேசக்கூடும். அப்போ அவங்களுக்குள்ளாரையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கட்சிக்குள்ளாரையே சொல்லியிருக்காங்க நான் அவங்கள பேசுகிற மாதிரி பேசுவேன், அவங்கள மட்டும் பேசக்கூடாது, நீங்கள் பாஜகவை நீங்கள் யாரும் தாக்கி பேசக்கூடாது, கமெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். ஆனால் திமுகவை கடுமையாக விமர்சனங்கள்லாம் வரும். அப்படியான போக்கு தான் இந்த நாம் தமிழர் இதுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு சம்மந்தமாகவும் அவங்க பெரிய அளவில் எதுவும் அதிமுக எடுக்கலை. இல்லை அதெல்லாம் விஜயலட்சுமி அந்த ப்ரெஸ் மீட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக காலகட்டத்திலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அப்போ இருந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிமுகவுக்கு அவர் ஆதரவு நிலையில் இருந்ததால் அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் நான் இப்பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்களை நம்புகிறேன், முதல்வர் அவர்களை நம்புகிறேன், இந்த கம்ப்ளைண்ட் மீது அவர் நடவடிக்கை எடுப்பார்னு சொல்கிறாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அதிமுக காலகட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து நடந்தது, அதுக்கப்புறம் அடியால் வச்செல்லாம் மிரட்டியிருக்கிறாங்க விஜயலட்சுமி அவர்கள். அப்போ வந்து இவங்க வந்து இங்கே சென்னையிலேயே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கடுமையாக அவங்களுக்கு நெருக்கடியெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ திமுக மீது இவங்களுக்கு வந்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, 2.5 வருஷம் ஆக போகுது. இப்போ வந்துட்டு திமுக மீது பெரும் நம்பிக்கை இருக்குது, இந்த 2 வருஷம் இல்லாதது திடீர்னு ஏன்னு தான் கேட்குறேன் நாங்கள். இல்லை இப்போ நீங்கள் விஜயலட்சுமியை தவறு சொல்லும்பொழுது அப்போ சீமானுக்கு ஆதரவான நிலைப்பாடில் போயிட்டாதா இது? விஜயலட்சுமி வந்து ஏன் 2 வருஷம் அமைதியாக இருக்காங்கன்னு கேட்கும்போது இல்லை, திமுக மீது பெரும் நம்பிக்கை வைத்து இப்போ அவங்க ஒரு 3 வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆதரவு இருக்கிறது தம் மக்கள் தான், மக்கள் வந்து திமுகவை நம்புகிறாங்க, திமுக வந்து எனக்கு நல்லது செஞ்சது அப்படின்னா இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செஞ்சதாக தான் அர்த்தம் அப்படின்னு அப்படியே ஒரு வட்டம் போடுறாங்க. இதில் எல்லாத்துலேயும் வந்து திமுக ரொம்ப கவனமாக, நாங்கள் அதில் எதுவும் சிக்காமல் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு கடமையும் எங்களுக்கு இருக்குது. அது வழக்கின் அந்த சாட்சிகள் எப்படி இருக்கு, இவங்க சொல்றது இது எல்லாம் இவங்க எல்லாமே இவங்க ஒன் சைடு தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கான சாட்சிகள் இதை எல்லாத்தையும் நம்ம அரசியல் ஆராய்ந்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். இல்லை இவங்க மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஏன்னா அரசு இப்போ திமுக கிட்ட இருக்கு, திமுக தான் அரசை நடத்துது. இப்போ வந்து அதிமுக காலகட்டத்தில் எடுக்கவே இல்லை, இவங்க நம்பி கொடுக்குறாங்க அரசு சீமானை கைது பண்ணுறதுக்கான சூழலாம் பண்ணும். திமுக அப்படிங்கிறது குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான ஒரு பெரும் நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக தான் இருக்குது. அப்படி தான் திமுக அரசு இங்கே தமிழ்நாட்டில் இயங்கிட்டு வருது. இவர்கள் சொல்லக்கூடிய அனைத்தும் உண்மை என்ற பட்சத்தில் கண்டிப்பாக கடுமையான ஒரு தண்டனைக்குரியவராக சீமான் மாறக்கூடும். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.